ஜீவா டுடே நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது, இன்றைக்கி நாடு முழுவதும் மிக பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய புதிய குற்றவியல் சட்டங்கள் பற்றியது. நாம் தான் ரொம்ப அழகாக புதிய குற்றவியல் சட்டம்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம், ஆனால் அவங்க வச்சுருக்கிற பெயர்களை வந்து முதல்ல நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த சட்டங்கள் எதை பதிலீடு செய்கின்றன என்று சொன்னால், நாம் ஏற்கனவே இங்கே அமுலியில் இருக்கக்கூடிய சிஆர்பிசி என்று சொல்லக்கூடிய கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், ஐபிசி என்று சொல்லக்கூடிய இந்தியன் பீனல் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872, அதாவது குற்றவியல் சட்டம், தண்டனை சட்டம், சாட்சி சட்டம், இது மூன்றையும் வந்து, இதெல்லாம் ரொம்ப பழமையாக இந்த மனதில் இருந்து கொண்டிருந்த சட்டங்கள். அவர்களே சொல்லியிருப்பது போல் இது ஆங்கில ஆட்சியிலிருந்து இங்கு நடைமுறையில் இருந்த சட்டங்கள். இப்போ அதை வந்து இவங்க சொல்கிறதே என்ன சொல்லி ஆரம்பிக்கிறாங்கன்னா, இப்போ தான் ஏதோ சுதந்திர இந்தியாவின் முதல் பணியை நாங்கள் செய்கிறோம், இதுவரை யாரும் செய்யாத பணி, அது என்னன்னு கேட்டால் பிரிட்டிஷ் ஆட்சி கொண்டு வந்த சட்டங்களை இவர்கள் மாற்றவே இல்லை அப்படின்னு சொல்லி, அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு பதாகையை மேலே போட்டுக்கிட்டு தான் இந்த சட்டங்கள்லாம் வருது. ஆனால் அப்படி வரக்கூடிய சட்டங்கள் வந்து இன்றைக்கி பெரிய விவாதத்துக்கு ஆளாகி இருக்குது. அதை பற்றி நாம் ஒரு சில சின்ன முன்னோட்டத்தை நாம் பார்க்க போகிறோம். இனி தொடர்ந்து இந்த சட்டங்கள் நடைமுறைக்கு வரும்பொழுது இவை என்ன மாதிரியான வடிவம் எடுக்கப் போகின்றன, அல்லது இவற்றின் உண்மையான நோக்கமும் தன்மையும் என்னவாக இருக்கப் போகிறது அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து அப்பப்போ பார்க்க வேண்டி வரும். கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு சின்ன முன்னுரையை நாம் இதில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த சட்டங்கள் மாற்றப்பட வேண்டிய அவசியம் இருக்கான்னு கேட்டால், எந்த ஒரு சட்டமும் நாளடைவில் ஒரு மாறுதலுக்கு உட்படுத்தப்படுவது நல்ல விஷயந்தான். அதை வந்து யாருமே வந்து சட்டம்னா மாற்றவே கூடாதுங்க, இது பழசு அப்படியே இருக்கணும் அப்படின்லாம் யாரும் சொல்லலை. ஆனால் இவர்கள் இந்த மாற்றத்தை, இந்த சட்டத்துக்கு ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க, மூணு சட்டத்துக்கு மூன்று பேர் இருக்குது. பாரதிய நான் பார்க்காம வாசிக்க முடியாது, அந்த மாதிரி பேர் எல்லாமே. பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, இன்னொன்று பாரதிய நியாய சன்ஹிதா, இன்னொன்று பாரதிய சாட்சிய அதிநியம். இதெல்லாம் சரியாக சொல்லியிருக்கேனான் கூட எனக்கு தெரியாது, ஏன்னா இது என்னுடைய தாய்மொழி கிடையாது, நான் சரியாக சொல்லணும்னுலாம் யாரும் எதிர்பார்க்க முடியாது. என்னுடைய நாட்டில் எனக்கு என்ன உரிமை, எனக்கு நான் தவறு செய்தால் என்ன தண்டனை என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டம், முதலாவதாக நான் உச்சரிக்கக்கூடிய ஒரு பாணியில் அது இல்லை. இதுவே முதல்ல ஒரு பெரிய அநீதி. இது பாரதிய நியாய சங்கிதா அப்படின்னு அவங்க அந்த சட்டத்துக்கு, மூன்றில் ஒரு சட்டத்தினுடைய பேர். முதல்ல இதில் என்ன நியாயம் இருக்குது? இந்த எல்லா மக்களுக்கும் பொதுவான மொழி ஆங்கிலம் என்று நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் அப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்து தான் இந்திய ஒன்றியத்தையே கட்டமைச்சிருக்கிறீங்க. ஆனால் அதற்கு வந்து இப்போ இந்தியில் தான் நாங்கள் பேர் வைப்போம் அப்படின்னு சொல்கிறது, அதுவும் அவர்களுடைய அந்த சொல்லுகின்ற போது இருக்கக்கூடிய ஒரு ஆணவத்தை நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். இன்றைக்கி வந்து சென்னை உயர்நீதிமன்றத்திலே இது சம்பந்தமாக ஒரு வழக்கு வருகிறது. இந்த மாதிரி இந்த பெயர்களே இந்தியில் இருப்பது என்பது வந்து இந்தியாவினுடைய அனைத்து பகுதி மக்களுக்குமானதாக இந்த சட்டம் இருக்கும்போது இது தவறு என்று ஒரு பொதுநல வழக்கு ஒன்று பதியப்பட்டிருக்கிறது. அதற்கு அந்த வழக்கில் அடிஷனல் சாலிசிட் ஜெனரலாக இருக்கக்கூடிய சுந்தரேசன் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்கிறார் என்றால், அவர் வேறு ஏதாவது ஒரு பதில் சொல்லியிருக்கலாம், இல்லை இந்தி தான் இந்த நாட்டினுடைய தேசிய மொழி என்று பேசியிருந்தால் கூட அதை நான் ஆணவம் என்று சொல்ல மாட்டேன், அது அவருடைய கருத்து என்று பார்ப்பேன். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், இங்கிலீஷில் தானே இந்த சட்டத்தை எழுதியிருக்கோம், இங்கிலீஷில் இருக்கக்கூடிய 26 எழுத்தை பயன்படுத்தி தான் பாரதிய நியாய சன்ஹிதா என்று நாங்கள் எழுதியிருக்கிறோம் என்று அவர் பதில் சொல்லியிருக்கிறார். இந்த பதில் எவ்வளவு எகத்தாளமானது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆக இவர்கள் இப்படிப்பட்ட விவாதங்கள், இதில் இன்னொரு பெரிய முகாமையான விவாதம் என்னவென்றால், இப்படிப்பட்ட அனைத்து மக்களுடைய வாழ்க்கையையும் நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு சட்ட மாறுதலை இந்த பாராளுமன்ற அவை நிரம்பி இருக்கும் பொழுது அனைத்து உறுப்பினர்களுக்கும் மத்தியில் எத்தனை விவாதங்கள் நடத்தி நிறைவேற்றி இருக்க வேண்டும், அதுக்கு தான் இங்கே பாராளுமன்றம்னு ஒரு அமைப்பையே நம்ம உருவாக்கி வச்சுருக்கிறோம். ஆனால் 146 எம்பிக்கள் அந்த அவையில் இல்லாத பொழுது, அவையில் இல்லாத போதுன்னா வராத போதுன்னு எடுத்துக்காதீங்க, இவங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டு
146 எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இந்த சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. ஆக நியாயத்தின் பாதை எப்படி தொடங்கி எப்படி போகுதுன்னு பாருங்கள். இனிமே இது எப்படி போகும் அப்படின்னு நம்ம ஒரு பெரிய அச்சத்துக்குள்ளாவதில் அனைத்து காரணங்களும் இருக்கின்றன அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சட்டம் நிறைய கிளைம் பண்ணுறாங்க, நாங்கள் வந்து புதிய குற்றங்களை வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குற்றத்தின் பெயர்களை அல்லது குற்றத்தின் தன்மைகளை நாங்கள் சேர்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் தான் நமக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. இவங்க அப்படி புதிதாக சேர்த்திருக்கக்கூடிய குற்றங்கள் அப்படின்னு சொல்லி இவங்க வகைப்படுத்துகிறாங்க இல்லையா, அது எல்லாமே அதைத்தான் எதிர்த்தரப்பினரும் சொல்கிறாங்க. அது இட்ஸ் ஆல் வெரி வேக், அதாவது வந்து ஒரு சரியான வரையறைக்கு உட்படுத்த முடியாததாக இருக்குது. அப்போ அது என்ன ஆகும்னு சொன்னால் அந்தந்த நீதிமன்ற அமர்வில் அந்தந்த நீதிபதியின் வரையறைக்குள்ளே அது போய்விடும், அந்த அபாயம் இருக்கிறது. அப்படிப்பட்ட அபாயத்துக்குள்ளான சொற்களாக இவர்கள் பயன்படுத்தி இருக்கிற முதல் சொல் டெரரிசம் என்பது, அதாவது தீவிரவாதம். தீவிரவாதம் ஒரு குற்றம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அந்த முதல்ல இதுவே ரொம்ப விவாதத்துக்குரிய ஒரு பிரச்சனை. ஏன்னா இந்திய விடுதலை கேட்டவர்கள் பிரிட்டிஷ் ஆட்சியில் தீவிரவாதிகள் தான், பிரிட்டிஷாரோட அகராதியில். இன்னும் சொல்லப்போனால் உலக அளவில் அனைத்து அரசாங்கங்களின் அகராதியிலும் யார் டெரரிஸ்ட்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, ஒரு தொடர் கொலை செய்கிறான்ல அவங்களுக்கு இங்கே என்ன பேர் வச்சுருக்கிறாங்க, சீரியல் கில்லர். யாருமே அவரை என்னன்னு சொல்ல மாட்டாங்க, டெரரிஸ்ட்னு சொல்ல மாட்டாங்க. டெரரிஸ்ட்னு யாரை சொல்கிறாங்க, யோசிச்சு பாருங்க, அரசாங்கத்தை எதிர்ப்பவர்கள் டெரரிஸ்ட். அப்போது இதுவே எவ்வளோ ஒரு வசதியான ஒரு வியாக்கியானம் அல்லது வரையறை அப்படிங்கிறத நாம் இங்கு உற்று நோக்க வேண்டும். இந்த வரையறைகள் நாளைக்கு என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும், யார் யார் இதில் தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கேள்வியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, ஆர்கனைஸ்டு க்ரைம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் அதுக்கு பக்கத்திலேயே சைபர் க்ரைம் அப்படின்னு போடுறாங்க. இதுக்கெல்லாம் வந்து சரியான விளக்கங்கள் அங்கு தரப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் இன்னும் இல்லை. அப்போ இதையெல்லாம் எப்படி டிஃபைன் பண்ண போகிறாங்க? அதாவது ஒரு சட்டம் வந்து எப்போவுமே பிறக்கும்போது எல்லா புது சட்டங்களும் குழந்தை என்று சொல்லுவார்கள். அது வளரணும். எப்போ வளரும்னா நீதிமன்ற வாசலுக்கு அது போக 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 தான் வளரும். எனவே அது அப்படி வளரும்போது இவர்கள் இதை எப்படியெல்லாம் பயன்படுத்துவார்கள் அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அப்புறம் இதில் அவங்க ரொம்ப என்ன கிளைம் பண்ணிக்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இதில் சிறப்பான பாதுகாப்பை நாங்கள் தந்திருக்கிறோம், இதற்கு முன்னால் உள்ள சட்டங்கள் தராத பாதுகாப்பை நாங்கள், அது முன்னால் உள்ள சட்டங்கள்னால் இப்போ நேற்று வரை முந்தா நாள் வரைக்கும் நமக்கு அமுலில் இருந்த சட்டங்கள் தராத பாதுகாப்பை நாங்கள் தந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்காக பல சில சிறப்பு பிரிவுகளையெல்லாம் இவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதில் ஒரே ஒரு பிரிவை மட்டும் நான் சுட்டி காட்டுறேன். அதில் செக்ஷன் 69, அதாவது பாரதிய நியாய சன்ஹிதா BNS என்று சொல்லப்படக்கூடிய அந்த சட்டத்தில் அந்த 69 என்ன சொல்லுதுன்னா, ஒருவர் வந்து வேலை வாங்கி தர, அதாவது தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு பெண்ணிடம் ஆசை காட்டி, செடியூஸுங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, அதாவது ஒரு பெண்ணை தூண்டி அவளே இசைவு, அதாவது இதுவரைக்கும் உள்ள சட்டப்படி நம்ம ஒரு பொதுவான புரிதல் இருக்குது, செக்ஸுவல் இன்டர் கோர்ஸுங்கிறது வித் கன்சன்ட் ஆர் வித்தவுட் கன்சன்ட், இதுதான் வந்து ஒரு பெரிய அடிப்படையான கேள்வி. ஆனால் இங்கே இவங்க புதுசாக ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆண் வந்து கன்சன்ட்டோட கூட உறவு வச்சிருக்கலாம், ஆனால் வந்து அந்த பெண் வந்து வேறு ஒரு விஷயத்தினால் அதற்கு தூண்டப்பட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு கொண்டு வர்றாங்க. இது வந்து ரொம்ப ஒரு ஆபத்தாகவும் போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. நிறைய அரசு அலுவலகங்களில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இது நிச்சயமாக இதனுடைய பொருள் புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெண்ணை ஆசை காட்டி ஒரு பதவி உயர்வோ வேலையோ வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி உடலுறவுக்கு ஆட்படுத்திட்டு அப்படி செய்யலைன்னா குற்றம் அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த பிரிவு வாசிக்கப்படுகிறது. அது என்ன அர்த்தம், நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பிரிவின்படி, வேறு எந்த பிரிவிலையும் அவர் தண்டிக்கப்படலாம் அது வேறு விஷயம், இந்த பிரிவின்படி அவர் வேலை வாங்கி தந்துட்டா அவர் குற்றவாளி கிடையாது. ஒரு பெண்ணை ஆசை காட்டி உடலுறவுக்கு உட்படுத்த செய்துவிட்டு வேலை வாங்கி கொடுத்துட்டா அவர் குற்றவாளி இல்லைன்னு ஆகிடும். அதாவது நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா,
இந்த சட்டம் எவ்வளவு திறமையாக எழுதப்பட்டிருக்கிறது, டிராஃப்டிங்னு சொல்லுவாங்க, எவ்வளவு திறமையாக எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத வந்து இது போன்று உள்ள பிரிவுகள் எப்படியெல்லாம் நீதிமன்றங்களிலே வியாக்கியானம் செய்யப்பட இருக்கின்றன அப்படிங்கிறத ஒட்டி தான் நாம் இதையெல்லாம் பார்க்க முடியும். எதுவாக இருந்தாலுமே இது போதுமான அளவுக்கு விவாதத்துக்கு உட்படுத்தப்படவில்லை என்பதும், கேங்கு, மாபு, ஆர்கனைஸ்டு கிரைம், டெரரிசம் போன்ற சொற்றொடர்கள் சரியாக வரையறைக்கு உட்படுத்தப்படவில்லை என்பதும், காவல்துறைக்கு மிக அதிகமான அதிகாரங்களை இந்த சட்டம் வழங்கியிருக்கிறது. இப்போ வந்து போலீஸ் கஸ்டடியிலேயே 15 நாள் வரைக்கும் கூட வச்சிருக்கலாம் என்பதான கால நீட்டிப்புக்குரிய அவர்களுடைய அதிகார நீட்டிப்பு என்பதும் இங்கு பலத்த விவாதங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. நம்முடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட இந்த போதுமான விவாதங்கள் இன்றி இந்த சட்டம் நிறைவேறியிருப்பது தவறு என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கோரியிருக்கிறார். பார்ப்போம் தொடர்ந்து என்ன நடக்கிறது என்று.